இந்த உலகத்தில் அனைவருக்கும் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே இந்த விஷயத்திலேயே முஸ்லீம்களாகிய நாம் நிறைய தவறு விட்டுட்டோம். ஏன்னா குர்ஆன் எங்களுடைய வேதம், மத்தாக்களுக்கு இல்லை. இப்படித்தானே சொல்லி சொல்லி வந்தோம். முஸ்லீம்களுடைய வேத நூல் முஸ்லீம் அப்படியே பதிஞ்சிட்டு, எந்த அளவுக்கு பதிஞ்சிட்டு என்றால், ரியாத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு தாயி அந்த சம்பவத்தை சொல்லி காட்டினார். ஒரு சகோதரர், ஒரு இந்து சகோதரர், இந்தியாவைச் சேர்ந்த சகோதரர் ஒரு நாள் வாரார், வந்து நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன்னு சொல்றார் அந்த மௌலவிகிட்ட. அப்ப அவர் மஷால்லா கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுத்துட்டார். எடுத்து அவருக்கு என்ன செய்வாங்கன்ற, சவுதியில இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன், தொழுகை சம்பந்தமான புக்குகள், மார்க்க சம்பந்தமான புக் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த காசு கொடுக்குறன்ற கதையெல்லாம் வந்து போய் அப்படி செய்தியெல்லாம் இல்லை. மேக்சிமம் கிஃப்ட் கொடுக்கன்னா ஒரு முசல்லா கொடுப்பாங்க, ரைட். ஆனால் ஆக்கள் நினைக்கிறேன்னா இவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா நிறைய காசு கொடுக்குறாங்க அவங்கண்டு, அப்படியெல்லாம் அங்கே கிடையாது. அப்போ இவர் இஸ்லாத்துக்கு வந்தோடனே அவருக்கு ஒரு தர்ஜமத்துல் குர்ஆன் புக்ஸுகள் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. போயிட்டார் இவர். போனவர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, ஒரு 5-6 மாதங்களுக்கு பிறகு திரும்ப அதே சென்டருக்கு அதே மௌலவியிடம் வருகிறார். வந்து சொல்கிறார், மௌலவி நான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறேன், எனக்கு கலிமா சொல்லித்தாங்கன்னு கேட்குறார். அப்போ இவருக்கு மௌலவிக்கு ஆச்சரியம், இப்போ 6 மாதத்துக்கு முதல் வந்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இதெல்லாம் பதிஞ்சிட்டு போனீங்களே, இப்போ நான் திரும்ப இஸ்லாத்துக்கு வரீங்க? இல்லை மௌலவி, நான் அப்போ இஸ்லாத்துக்கு வரப்போகிறேன்னு சொன்னதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்னென்றால், எனக்கு இந்த குர்ஆனை படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம்கள் சிலரிடம் குர்ஆன் கேட்டு பார்த்தேன்னு யாருமே தரல. அவங்க சிலர் என்ன, சிலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்கள், இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது, அதனால் நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. அப்போதான் என்னுடைய ரூமில் இருந்த ஒரு முஸ்லீம் அல்லாத என்னுடைய நண்பர் சொன்னார், நீ போய் இஸ்லாத்துக்கு வாரன்னு சொன்னால் குர்ஆன் தருவாங்க. அப்போ இந்த குர்ஆனை பெறுவதற்காகத்தான் நான் அன்று இஸ்லாத்திற்கு வந்தேன். அதை எடுத்து கொண்டு போய் நான் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் படித்து முடித்து விட்டேன், அல்ஹம்துலில்லா. படித்தால் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், இதுதான் உண்மையான வேதம் என்பது எனக்கு புரிந்தது. இப்போது உண்மையாக இஸ்லாத்திற்கு வர நான் வந்திருக்கிறேன், என்னை இஸ்லாத்திற்குள் எடுங்கள் என்று அவர் சொன்ன செய்தியை ஒரு சகோதரர் நமக்கு சொன்னார். உண்மையான நம்பகமான சகோதரர், செய்தியும் உண்மையான. அப்போ என்னென்றால், நம்ம வந்து இந்த குர்ஆனை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சோம், ரைட். அப்போ குர்ஆன் எங்களுடைய வேதம், நபியுல் நாயம் எங்களுடைய தூதர், குர்ஆன் உலக மக்களுக்கான வேதம், நபியுல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கான தூதர் என்பதை நாம் புரிந்து கொள்ள